வணக்கம் உறவுகளே, நம்ம சமூகத்தின் நீண்ட நாள் கோரிக்கையான தேவேந்திரோட வேளாளர் என்று ஏழு உட்பிரிவுகளை ஒருங்கிணைத்து அரசாணையை வெளியிட வேண்டும் என்று மலரிடம் தேவேந்திரோட வேளாளர் சொந்தங்கள் போராடி வருகின்றனர். இதனை அடுத்து 16/10/2019 அன்று திரளாக மலரிடம் தேவேந்திர உளவேளாளர் சொந்தங்கள் சென்னையில் தமிழக அரசு சார்பில் ஹன்ஸ்ராஜவர்மா தலைமையில் அமைக்கப்பட்ட குழுவிற்கு நமது கோரிக்கை மனுக்களையும் நமது பழங்கால ஆவணங்களையும் வரலாற்று சான்றுகளையும் சமர்ப்பித்தனர். இந்நிலையில் கோவை தேவேந்திரோள வேளாளர் சமூக மட அறக்கட்டளை சார்பாகவும் நான்கு வம்ச பட்டக்காரர்கள் சார்பாகவும் கோவை மாவட்ட தேவேந்திரோள வேளாளர் சமூக மக்கள் சார்பாகவும் திரளாக சமூக ஆர்வலர்கள் மற்றும் சமூக போராளிகள் கோவை மாவட்டம் சார்பாக கலந்து கொண்டு தங்களது கோரிக்கை மனுக்களை தமிழக அரசிடம் சமர்ப்பித்தனர். ஆண்டிலிருந்து நமது தேவேந்திர வேளாளர் என்று பயன்படுத்துகின்ற ஆவணங்களும் அரசாவணங்களும் திருக்கோவிலிருந்து நமக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள் மற்றும் சின்னப்பிற ஆவணங்களை குறித்து சுமார் ஒரு 10 ஆவணங்களை கொடுத்துள்ளோம். இந்த தேவேந்திர வேளாளர் என்ற அறிவிப்பு மிக விரைவில் வர வேண்டும். இதற்கு முன்பே நாங்கள் இந்த தேவேந்திர வேளாளர் என்று அறிவிக்க கோரி ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பே கோவையிலே கருப்பு கொடி ஏற்றி போராட்டமும் அதனைத் தொடர்ந்து 2 நாள் உள்ளுறங்கும் போராட்டங்களும் நடத்தினோம். கோவையிலே தேவேந்திரோட வேளாளர் இருந்த தேவேந்திரன்தான் வேளாளர் என்பதற்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேரூர் பட்டிபெருமாள் விவசாயக் குடியில் இந்த தேவேந்திர குடியில் பிறந்து 10 நாட்களுக்கு மேலே நம் மக்களுடன் மக்களாக இருந்து விவசாய தொன்மையை உலகத்தை பறைசாற்றி இந்த வேளாண் குடிதான் தேவேந்திர குடி என்பதை பறைசாற்றி பேரூர் பட்டிபெருமாள் திருக்கோவிலே சாட்சியம். உலகத்தில் உள்ள எந்த கோயிலில் சென்றாலும் இறைவன் லிங்க வடிவில் தான் இருப்பார். பேரூர் கோயிலில் உள்ள பச்சநாயகியம்மன் கையில் பார்த்தினால் பச்சை வேலையில் காட்சிவதால் பச்சநாயகியம்மன் என்று அழைக்கப்பட்டு இந்த தேவேந்திரன் தான் விவசாயக்குடி என்பதையும் காட்டுகின்றார். அதேபோல் மானுடைக்கு உள்ள அரிசியை வரும்பொழுது எங்களை தங்கராஜ ஐயா அவர்கள் திருச்சி வர சொல்லியிருந்தார். திருச்சியிலே கொண்டு வந்து ஒவ்வொருத்தருக்கும் 5 ரூபாய் 10 ரூபாய் கொடுத்திருந்தார்கள். இந்த கோவை மாவட்டத்தில் உள்ள ஆவணங்களை காட்டுகின்ற பொழுது அவர்கள் எங்களிடம் சுமார் 6 மணி நேரம் ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு ஸ்பெசிஃபிக்காக கோவையை சூஸ் பண்ணி மீண்டும் கோவைக்கு வந்தார். கோவைக்கு வந்து அங்கே இருந்த கலங்கரையெல்லாம் வாங்கி செய்து பேரூர் திருக்கோவிலில் நமக்கு இருக்கிற மரியாதை என்ன, நம் சமூக வரலாறு என்ன, வேளாளர் என்ற என்ன என்பதை பற்றி ஆய்வுகள் செய்து நமது நாட்டு விழாவிலும் கலந்து கொண்டு இறைவனே விதநெல் தூவி நாட்டு எல்லாம் கண்டு கணித்து அதை ஒரு ஆனந்தமாக ஆதரச் சான்றாக ஏற்கனவே சுமதி மேடம் அவர்களின் மாணவர்கள் குழுவிலே சமர்ப்பித்துள்ளார். இந்த மாணவர்கள் குழு அறிக்கையும் பயன்படுத்தி உடனடியாக 16ஆம் தேதி கண்கொடுப்பாக இல்லாமல் இந்த நாளே இறுதி நாளாக வண்டி சட்டம் இடைத்தேர் நாகநேரி விக்கிரமான இடைத்தேர்வுக்கு முன்பாக தேவேந்திர வேளாளர் அறிவிக்க வேண்டும். அப்படி இல்லையே தொடர் போராட்டங்களாக கோவையிலே நாங்கள் 60 கிராம் முடிவு செய்திருக்கோம். அறிவிப்பு வரவில்லை என்றால் வருகின்ற உள்ளாட்சி தேர்தலிலே எங்கள் சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களை நிறுத்தினாலும் யாருக்கும் ஓட்டு போட மாட்டோம். எங்களுக்கு அதை தரேன் இதை தரேன் என்று சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எங்களுக்கு தேவையான ஒன்று தேவேந்திர வேளாளர் அரசாணை மட்டுமே. அந்த அரசாணை ஒன்று வந்தால் மட்டும்தான் ஒட்டுமொத்த தமிழகத்துள்ள தேவேந்திரர்களே ஓட்டளிப்பார்கள். இல்லை என்றால் இந்த அரசியலிலே தேவேந்திரர்கள் ஒரு தனி ஓட்டு வங்கியாக பிரிந்து இந்த அரசுக்கும் ஆளுகின்ற அரசுக்கும் இனி வரத்துடிக்கின்ற அரசுக்கும் ஒரு சாவு மணி அடிக்கின்ற மாதிரி எச்சரிக்கை மணியாக இந்த சென்னை மண்ணிலே நாங்கள் கூறுகிறோம்.